ட்ரேடிங் பல்ஸ் வாழ்க்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ நம்ம வந்து ஜூனுடைய 4வது வாரம் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் 4வது வாரம் எப்படி பிஹேவ் பண்ணும், நம்ம வந்து எந்த லெவல்ஸ்லாம் பார்க்கணும், அதாவது ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் ஏதாவது முக்கியமான நியூஸ் தகவல்கள் இருக்கா, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது வந்து லாஸ்ட் 2 டேஸ் வந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆச்சு. மார்க்கெட் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸோ ஒரு ரெட் கேண்டிலோட க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் 2 டேஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேலி நோக்கி ஒரு புலிஷ் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருந்தது. ஸோ அந்த லாஸ்ட் 2 டேஸ் வந்து நிஃப்டி வந்து புலிஷ் நோக்கி போக காரணம் வந்து ஒரு 2 விஷயங்கள். அதாவது என்னென்னா, ரிலையன்ஸ் வந்து டெபிட் ஃப்ரீ கம்பெனின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ டெபிட் ஃப்ரீ கம்பெனி என்னென்னா கடன் இல்லாத கம்பெனிகள். அது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நம்ம லாங் டைம் சூஸ் பண்ணணும்னா டெபிட் ஃப்ரீ கம்பெனியை தான் சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ரிலையன்ஸ் வந்து டெபிட் ஃப்ரீ கம்பெனின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஹவுசிங் செக்டர், ஓகே, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸ் இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு நியூஸ் கிடைச்சது. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுசிங் ரிலேட்டட், அதாவது டிஎல்எஃப், இந்தியா புல்ஸ் ஹவுசிங், பிரிட்ஜ், ஸோ இது மாதிரி நிறைய அந்த ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஏஜிஆர் டெலிகாம் செக்டருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு சாதகமான ஒரு தகவல் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு பாசிட்டிவாக நியூஸ் இருந்தது. ஸோ ஏஜிஆர் ஒரு பாசிட்டிவ் நியூஸ், அப்புறம் வந்து ரிலையன்ஸ் வந்து டெபிட் ஃப்ரீ கம்பெனி அனௌன்ஸ் பண்ணது, அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ், அதாவது ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடச்சிது. ஸோ இந்த 3 விஷயங்கள் இருந்ததுனால மார்க்கெட் லாஸ்ட் 2 டேஸ் ரேலி ஆகுது. அதாவது இவந்தோ இண்டோ சைனா அந்த வார் பயத்தில் இருந்துமே மார்க்கெட் ரேலி நோக்கி தான் போயிட்டு இருந்தது. ஓகே, சரி, இப்போ வந்து மார்க்கெட் வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் மார்க்கெட் என்ன பண்ணால் கேப் டவுன் ஆகும், மறுபடியும் 10,000 ரீச் பண்ணும், அதே மாதிரியே போயிட்டே இருந்தது. ஸோ ஒரு கன்சாலிடேஷன் லெவல் வந்து அதில் ஒரு 10,000 கன்சாலிடேஷன் லெவல் இருந்தது. ஓகே, அந்த கன்சாலிடேஷன் லெவலில் வந்து என்ன பண்ணுன்னா ஃப்ரைடே வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10,272 வரைக்கும் போச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ரேலி கண்டினியூ ஆகுமா இல்லை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமா, இதுதான் வந்து எல்லாருடைய க்வெஸ்சன். ஓகே, ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் பிரகாரம் வந்து மார்க்கெட் வந்து அதிகபட்சம் போனால் 10,330, ஓகே, 10,330 இல்லை 10,400 அது வரைக்கும் போகும். இன்னொன்று, மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து நம்ம ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே, ஸோ ப்ரெடிக்ஷன் வந்து ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா 10,400 வரைக்கும் போகும். பட் இப்போ நம்ம இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் வந்து என்ன சொல்லிக்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த லெவல் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த லெவல் ரீச் பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் வந்து ரிவர்சல் தான் ஆகணும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஓகே, அப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா எங்கெங்கெல்லாம் போகும், என்ன லெவல்ஸ்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஃபிப்னாச் ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன பண்ணான்னா 38% சொல்லுவாங்க. ஓகே, அதான் வந்து 9,600. ஓகே, 9,600 இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகே, பட் லெவல்ஸ்னு பார்க்கும்போது 9,900. ஓகே, அது பிரேக் வந்துச்சுன்னா 9,600. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 9,175. ஸோ 9,200. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து அடுத்த வாரம் வந்து எந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னா 9,600 to 10,400 இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகும். ஓகே, புல்லிஷ் ட்ரெண்ட்ஸ்னால் 10,400 வரைக்கும் மேக்ஸிமம் போகும், போயிட்டு அது ரிவர்ஸில் ஆகணும். ஒருவேளை பிஆர்எஸ் ட்ரெண்ட் அப்படின்னா 9,600 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, 9,600 தான் ஃபஸ்ட் டார்கெட், அது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 9,400, 9,200 இந்த லெவலுக்கு வரும். நம்ம எதிர்பார்க்கறது வந்து 8,500 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் சொல்லுது. பட் வந்து மார்க்கெட் வந்து எப்போயுமே வந்து நம்ம பேச்சு கேட்குறதில்ல. ஓகே, 100% நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது.
அந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் வரைக்கும் காமிக்கினா என்ன 8500 வரைக்கும் வரும்னு காமிக்குது. ஓகே, பட் எங்கே வர சான்சஸ்க்கு 9200 அந்த 8800 மோஸ்ட்லி 9200 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 9200 வரைக்கும் ஓகே வந்து அந்த லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பியரிஷ், மார்க்கெட் கண்டிப்பாக இது இந்த டயத்தில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். ரிவர்ஸ் ஆச்சுன்னா 9600 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. 9900 பியரிஷ்னா ஓகே, புல்லிஷ்னா 10,352 10,400 இந்த லெவல் தான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு ட்ரேட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 244 தான் இருக்குது, 244 தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நம்ம நிஃப்டி வந்து 244 அதாவது 270 வரைக்கும் போயிட்டு நிஃப்டி வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ 270 போய் மார்க்கெட் 270 போய் அந்த லெவல் டச் பண்ணால் தான் வந்து நம்ம இங்கே காமிக்கிறோம். அந்த லெவல் போயிட்டு அந்த லெவலுக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது என்னென்னா 10,145 இருக்குது. நம்ம 10,244 க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது நிஃப்டி ஃபியூச்சர் அது சிங்கப்பூர் நிஃப்டி பார்க்கும்போது 10,145 இருக்குது. ஓகே, அதே மாதிரி இன்னும் சில முக்கியமான தகவல்களையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது வந்து அப்போ எல்லோருக்கும் தெரியும் ரிலையன்ஸ் வந்து டெபிட் ஃப்ரீ கம்பெனி ஆச்சு. ஸோ வந்து ஜியோவும் ரிலையன்ஸ் ரீட்டெயிலும் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 3 to 4 இயர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த்து கிடைக்கும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கு பாஸ்ட் 3 மந்த்ஸில் 94% ரெலியாச்சு. அதாவது வந்து 850 ரூபா வந்தது, மார்க்கெட் வந்து 7,500 இருக்கும் 850 ரூபா வந்தது, வந்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1,800 வரைக்கும் போயிடுச்சு, அப்படியே டபுள் மடங்கு ஆயிடுச்சு. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு நியூஸ் என்ன பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. அந்த ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா 6% அப்போ இட்ஸ் ரெக்கார்ட் ஹை. அப்புறம் பிபிசிஎல், கெயில், ஓஎன்ஜிசி, ஸோ இதில் வந்து நல்ல ஒரு இதாக இருந்திருக்கு. ஸோ அதாவது தான் சொல்லியிருக்கேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து 6% ஹிட்டிங் ரெக்கார்ட் ஹை ஆஃப் 1,788. ஓகே, ஸோ அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இப்போ வந்து 11 lakh crore வந்து மாறியிருக்கு. அதே மாதிரி வந்து ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் அதாவது வந்து நம்ம ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு. ஸோ டிஎல்எஃப், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் மோர் தென் 30% எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து சோபா, ஓபரா ரியாலிட்டி, சன்டெக் ரியாலிட்டி, பிக் என்டர்பிரைசஸ், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ரியல் எஸ்டேட், ஃபூனிக்ஸ் மில்ஸ், ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம். ஏன்னா இந்த பாசிட்டிவ் நியூஸ்னால இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு 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 ஹை டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம செக்டர் வைஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஐடி மட்டும் தான் கொஞ்சம் டவுன். அப்போ ஐடி வந்து ஏன் டவுன்னா டாலர் ரேட் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த டாலர் ரேட் இதனால் ஐடி மட்டும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது ரிட்டர்ன்ஸ் இதுதான் வந்து அதோடய ரிட்டர்ன்ஸ். அதாவது வந்து சென்செக்ஸ் நிஃப்டி 1 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், 3 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், ஸோ இதுதான் அதோடய இது. ஓகே, ஸோ இது அது மாதிரி பிஎஸ்சியில் வந்து 1 மந்த்தில் எவ்வளோ ரிட்டர்ன், 1 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன், 3 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்னு பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து குளோபல் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா டவ் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது மார்க்கெட் நாளைக்கு நமக்கு இம்பேக்ட் ஆகும். சிங்கப்பூர் நிஃப்டி பார்க்கும்போது 10,138 தான் காமிக்குது. ஓகே, ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டும் வந்து ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான தகவல், எஸ் பேங்க் வந்து என்ன பண்ணுன்னா பப்ளிக் ஆஃபரிங் பண்ண போகிறாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் பண்ணாங்க இல்லையா 1,250 ரூபாய்க்கு ஏதோ பப்ளிக் ஆஃபர் கொடுத்தோம், ஷேர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஆஃபர் கொடுத்து கிட்டத்தட்ட 80 மில்லியன் ருபீஸ் டாலர் அது 1 மில்லியன் டாலர் வந்து அவங்க ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வாங்க போகிறாங்க, பப்ளிக்கிட்ட கொடுத்து அதை வந்து இது பண்ண போ ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ பப்ளிக் ஆஃபராக வந்து ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்க, கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து
நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு எப்படி இருக்குது, அண்ட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குதுங்கிற விஷயத்து தான் இதாக இருக்குது. ஸோ மந்த்லி எவ்வளோ இருக்கும், ஒன் மந்தில் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உள்ளே வந்திருக்காங்க, எவ்வளோ வந்து வெளியே போயிருக்கிறாங்க, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது புட் ஆப்ஷன், அதாவது இது வந்து புட்டு, அதாவது ரெட் வந்து புட்டு, க்ரீன் வந்து கால் ஆப்ஷன். ஸோ எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்க, ஸோ இதெல்லாம் உள்ளே வந்தது, ஸோ இதெல்லாம் வெளியே போனது, ஸோ அந்தந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஓகே, அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் இண்டெக்ஸ் ஆப்ஷன், இண்டெக்ஸ் ஆப்ஷனில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்குது. ஜூன் 25th எக்ஸ்பைரி, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா 10,200. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ப்ரீமியம் 162 இருக்குது. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் ஓப்பன் அண்ட் கால் ஆப்ஷன்ஸ் 10,300, 10,500, அப்புறம் வந்து 10,400, 10,100, பேங்க் நிஃப்டி 22,000, 22,500, அப்புறம் நிஃப்டி பேங்க் 22,500. ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, கால் ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 10,100, 9,900, அப்புறம் 9,800, 10,200. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மோஸ்ட் ஆக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் இண்டெக்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணணும், நம்ம வந்து பொசிஷன் எடுக்கணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு தான் பொசிஷன் நம்ம எடுக்கணும். அப்புறம் வந்து இது வந்து ஓப்பன் இண்டெக்ஸ் முன்னாடி வந்து என்ன பார்த்தோன்னா, நல்லா பாருங்கள் டிஃப்ரென்ஸ் காமிக்கிற மாதிரி மோஸ்ட் ஆக்டிவ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஓகே, இது வந்து மோஸ்ட் ஆக்டிவ் இண்டெக்ஸ் ஆப்ஷன், இது வந்து டாப் ஓப்பன் இண்டெக்ஸ், அந்த டாப் ஓப்பன் இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் ஆப்ஷன்ஸில். ஓகே, ஸோ 10,200, 10,300, 10,500 இது கால் ஆப்ஷன். அப்புறம் 10,400, 10,100 பேங்க் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்னா 20,000, 21,500, 22,500 இது கால் ஆப்ஷன்ஸ்க்கு. ஓகே, புட் ஆப்ஷன் பார்க்கும்போது 10,000, 10,100, 9,900, 9,800, ஸோ பேங்க் நிஃப்டி இது புட் ஆப்ஷனுடைய டாப் ஓப்பன் இண்ட்ரெஸ்ட்டு. ஓகே, ஸோ ஸோ இந்த இந்த இன்ஃபர்மேஷனில் நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இந்த வீடியோவை ஒரு தடவை நல்லா ஒரு பார்த்துட்டு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்களோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம லெவல்ஸ்னு பார்க்கும்போது வந்து மேக்ஸிமம் வந்து 10,352, 10,400 தான். ஓகே, இப்போ டவுன் ஆச்சுன்னா அப்படின்னா 9,900, அதுக்கப்புறம் 9,600. ஓகே, இந்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் வரும். ஸோ அந்த லெவல்ஸில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். இப்போ வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டாக் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து இங்கே என்ன டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன், ஸ்டாக் பேஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா, எப்பயுமே சூஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன்ஸில் போங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு மார்ஜினும் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், அது மாதிரி லாஸ் ஆனாலுமே கம்மியாக தான் லாஸ் ஆகும். நீங்கள் இதை வந்து ஸ்டாக் பேஸ்டு ஆப்ஷன்ஸ் போடணும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு மார்ஜின் அதிகமாக தேவைப்படும், அதுமாதிரி லாஸும் அதிகமாக ஆகும். ஓகே, த பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பேஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள், எதர் கால் ஆப்ஷன் ஏர் புட் ஆப்ஷன். ஓகே, அதே மாதிரி அதாவது புதுசாக இருக்கிறவங்க வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பேஸ் பண்ணி வாங்க. சில பேர் வந்து நீங்கள் வந்து யூஸ் சொல்லுவாங்க, அதாவது பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு, அது என்ன பண்ண மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அட் த மணி, இன் த மணி, அவுட் த மணின்னு. ஸோ மூணுலேயும் கரெக்டாக வந்து அவங்க வாங்கி அவங்களுடைய இது வந்து மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க, லாஸ் ஆகும் சரி ப்ராஃபிட்னால் மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சில இன்ஃபர்மேஷன் கேட்டேன், கேள்விப்பட்டேன், அதாவது என்னென்னா நம்ம வந்து டெலிவரி ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெலிவரி ஸ்டாக்ஸே வந்து கோலட்ரையலில் வந்து நம்ம புரோக்கரேஜ் கொடுத்து அது மூலிமா வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணலான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டேன். ஸோ அதை இனி நான் என்னுடைய ப்ரொக்கரேஜில் செக் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டோம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நம்ம பேங்க் எஃப்டி போட்டு அது கொலட்ரல் எனர்ஜி கொடுத்து ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம டெலிவரி ஸ்டாக்ஸ் லாங் டைம் ஸ்டாக்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து கொலட்ரல கொடுத்து நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். நான் இனி முழு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வரேன், வந்து நான் அது என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேன் ஸ்கொயர், அது கேன் ஸ்கொயர் 9 கால்குலேட்டர்னு இருக்குது.
ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது மாதிரி சிபிஆர் வச்சு எப்படி ட்ரீட் பண்ணுறோம் நம்ம பார்க்கலாம். ட்ரேடிங் வியூ வந்து நிறைய பேர் வந்து சிபிஆர் ரிலேட்டட் போட்டிருக்காங்க, அதில் ஒரு நல்ல ஒரு சிபிஆர் எடுத்து அதை வச்சு வந்து எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வீடியோவை கடை எல்லோரும் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய தகவல்கள் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்லியாகணும், ரிட்டர்ன்ஸ். அதாவது வந்து இந்த லாங் டேர்ம் போவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி கிடைக்குது, அதாவது வந்து எந்தெந்த செக்டர்லாம் வந்து ஒன் டேயில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், ஒன் வீக்கில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், ஒன் மந்தில் எவ்வளோ, த்ரீ மந்த்ஸில் எவ்வளோ, சிக்ஸ் மந்தில் எவ்வளோ அப்படின்னு, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். அதுதான் வந்து இங்கே செக்டர் வைஸாக இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த பாருங்கள், நிஃப்டி பேங்க்லாம் வந்து 4 இயர்ஸில் 20% கொடுக்குது, அதாவது வந்து 1 மந்தில் 22% கொடுக்குது, 3 மந்த்ஸ்லேருந்து 6% கொடுக்குது. ஸோ பெஸ்ட்டு வந்து அந்த அந்த ஃபீச்சர்ஸ், அது 1 மந்த் சில பேர் வந்து பொசிஷனல் ட்ரேடர் இருப்பாங்க. ஓகே, லாங் டைம் போனால் மினிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து வெயிட் பண்ணணும். ஓகே, ஐடின்னு பார்த்தீங்கன்னா ஐடியும் அந்த அந்த 4 இயர்ஸ் மினிமம் 3 இயர்ஸாக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, ஃபார்மா எடுத்துட்டிங்கன்னா ஃபார்மா வந்து மோஸ்ட்லி பாருங்கள் எல்லாம் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, ஒரு மினிமம் ஒரு 1 இயராக இருக்குது, 1 இயராக இருந்தால் தான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே எஃப்எம்ஜி, எஃப்எம்ஜி வந்து ஒரு லாங் டைம் வந்து எப்பவுமே எஃப்எம்ஜி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணும்போது லாங் டைமாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியில் வந்து 3700 வரைக்கும் போச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் டாபர், மேரிகோ, ஐடிசி, இதெல்லாம் வந்து மார்க்கெட் எப்பப்போல்லாம் கே டவுன் ஆகுதோ அப்பப்போல்லாம் வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணிகிட்டே வாங்க, லாங் டைமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அதனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.